வணக்கம் குழந்தைகளே, தமிழ் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் 31, காய்களும் பழங்களும். காய்கறிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? பார்த்தும் இருப்போம், ஒரு சில காய்கறிகள் நம்ம சாப்பிட்டும் இருப்போம். அந்த காய்கறிகள் பழங்கள் பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த காய்கள் அவரைக்காய், இதுதான் அவரைக்காய். அவரைக்காய் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன கலரில் இருக்கும் அவரைக்காய்? பச்சை கலரில் இருக்கும், அதுக்குள்ளே விதை இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா நமக்கு சமைச்சு தருவாங்க. அடுத்தது கத்தரிக்காய். கத்தரிக்காய் கத்தரிப்பு கலரில் இருக்கும், கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் கத்தரிக்காய். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சரி. அடுத்தது வெண்டைக்காய், இதுதான் வெண்டைக்காய். வெண்டைக்காயும் நீட்டு நீட்டாக இருக்கும். என்ன கலரில் இருக்கும்? பச்சை கலரில் இருக்கும். வெண்டைக்காயை நம்ம அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். அடுத்தது புடலங்காய், இதுதான் புடலங்காய். புடலங்காய் எதில் காய்க்கும்னா கொடியில் தான் காய்க்கும். அடுத்தது மாங்காய். மாங்காய் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? மாங்காய் என்ன கலரில் இருக்கும்? பச்சை கலரில் இருக்கும் மாங்காய். மாங்காய் மரத்தில் காய்க்கும். இதை நம்ம என்ன பண்ணுவாங்க, மம்மி நமக்கு சமைச்சு தருவாங்க. அடுத்தது பாகற்காய். பாகற்காய் பச்சை கலரில் இருக்கும். பாகற்காய் சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் பாகற்காய் கசப்பாக இருக்குன்னு நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஆனால் பாகற்காய் உடம்புக்கு நல்லது, பாகற்காய் சாப்பிடணும். அடுத்தது பூசணிக்காய். பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக குண்டாக இருக்கும், அதுதான் பூசணிக்காய். இதெல்லாம் வந்து காய்கள், காய்கறிகள் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் காய்கள். என்னென்ன காய்கள்னு பார்த்திங்கன்னா அவரைக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், புடலங்காய், மாங்காய், பாகற்காய், பூசணிக்காய். இதெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா சமைச்சு தான் சாப்பிட்ணும். இதில் வெண்டைக்காய் மட்டும் நம்ம எப்படி சாப்பிட்லாம், வெண்டைக்காய் மாங்காயெல்லாம் அப்படியே கொஞ்சம் பச்சையாகவே சாப்பிட்லாம். இதில் இருக்க எல்லா காய்கறிகளையுமே என்ன பண்ணணும், சாப்பிடணும். எனக்கு பாகற்காய் பிடிக்காது, கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கி வைக்கக்கூடாது. எல்லா காய்களிலுமே சத்துக்கள் இருக்குது. அடுத்தது பழங்கள், வாழைப்பழம். வாழைப்பழம் சாப்பிட்ருக்கீங்க இல்லைங்களா நீங்கள்? வாழைப்பழம் என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள் கலரில் இருக்கும். அடுத்தது பலாப்பழம். பலாப்பழம் எப்படி இருக்கும்? நல்லா பெருசாக இருக்கும். அதை அரிஞ்சால் உள்ள கொஞ்சம் குட்டி குட்டி சைஸில் பலாப்பழம் இருக்கும். உள்ள பலாப்பழம் என்ன கலரில் இருக்கும்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அடுத்தது மாம்பழம். மாம்பழம் என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள் கலரில் இருக்கும். வெரி குட். அதை சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப இனிப்பாக இருக்கும். அடுத்தது திராட்சை. திராட்சையிலே ரெண்டு திராட்சை இருக்குது இல்லைங்களா? திராட்சை பழம். திராட்சை பழத்திலே ரெண்டு திராட்சை பழம் இருக்கும். ஒன்று வந்து எப்படி இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும். இன்னொன்று இது போல் பச்சை கலரில் இருக்கும். அடுத்தது கொய்யா பழம். கொய்யா பழம் நம்ம வீட்டிலே ஒரு சில பேர் வீட்டில் தோட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம், மரம் வச்சு கொய்யா பழம் சாப்பிடுவோம் இல்லைங்களா? எப்படி இருக்கும் கொய்யா பழம்? இனிப்பாக இருக்கும். அன்னாச்சி பழம், இதுதான் அன்னாச்சி பழம். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள் கலரில் இருக்கும். அடுத்தது பப்பாளி பழம். பப்பாளி பழமும் என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள் கலரில் இருக்கும். அது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் பழங்கள். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், திராட்சை பழம், கொய்யா பழம், அன்னாச்சி பழம், பப்பாளி பழம், இதெல்லாம் பழங்கள்.
குழந்தைகளே, காய்களை நம்ம எப்படி சாப்பிடுவோம்? சமைச்சு சாப்பிடுவோம். ஒரு சில காய்களை அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம். பழங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே பச்சையாக அதனுடைய தோலை எடுத்துட்டு சாப்பிடுவோம். இது எல்லாமே காய்களும் பழங்களும் நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடியது. ஸோ எல்லா காய்களையும் எல்லா பழங்களையுமே சாப்பிடணும். நான் இந்த காய் தான் சாப்பிடுவேன், இந்த காய்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எதையுமே ஒதுக்கக்கூடாது, சரிங்களா? சரி குழந்தைகளே, இப்போ நான் படிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்கிறீங்களா? காய்கள், அவரைக்காய், அ-வ-ரை-இ-கா-இ, அவரைக்காய். கத்தரிக்காய், க-இ-த-ரி-இ-கா-இ, கத்தரிக்காய். வெண்டைக்காய், வெ-இ-ன்-டை-இ-கா-இ, வெண்டைக்காய். புடலங்காய், பு-ட-ல-இ-ங்-கா-இ, புடலங்காய். மாங்காய், மா-இ-ங்-கா-இ, மாங்காய். பாகற்காய், பா-க-இர்-கா-இ, பாகற்காய். பூசணிக்காய், பூ-ச-ணி-இ-க்கா-இ, பூசணிக்காய். அடுத்தது பழங்கள், வாழைப்பழம், வா-ழை-இ-ப-ழ-இம், வாழைப்பழம். பலாப்பழம், ப-லா-இ-ப-ழ-இம், பலாப்பழம். மாம்பழம், மா-இ-ம்-ப-ழ-இம், மாம்பழம். திராட்சை பழம், தி-ரா-இ சை இப்பழம், திராட்சை பழம். கொய்யாப்பழம், கோ இ யா இப்பழம், கொய்யாப்பழம். அன்னாச்சி பழம், அ இன் நா சி இப்பழம், அன்னாச்சி பழம். பப்பாளி பழம், ப இப் பாலி இப்பழம், பப்பாளி பழம். இந்த காய்கள் பழங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? எதையுமே வேண்டான்னு சொல்லாமல் எல்லா காய்கறிகளையும் எல்லா பழங்களையும் சாப்பிடணும். எல்லாமே நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடிய பொருட்கள். சரி குழந்தைகளே, காய்கள் பழங்கள் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? நீங்களும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எல்லா காய்கறிகளையும் எல்லா பழங்களையும் சாப்பிடணும். எனக்கு இது தான் பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஒதுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சாப்பிடணும். சரி குழந்தைகளே, மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.